மோசேயின் சீஷர்கள் இருந்தார்கள், இயேசுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். மோசேயின் சீஷர்கள் பிரமாணங்களை பேசினார்கள், இயேசுவின் சீஷர்கள் அன்பை பேசினார்கள், கிருபையை பேசினார்கள், இரக்கத்தை பேசினார்கள், மன்னிப்பை பேசினார்கள். இவங்க கொடுத்தது மன்னிப்பு, மோசே கொடுத்தது மாப்பு. மாப்பு வேற, இல்ல சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. மாப்புன்னு என்ன தெரியுமா? அடுத்து மாட்டுனா ரெண்டா வாங்கிடுவாடான்னு அர்த்தம். அதுதான் ஓல்டு டெஸ்டமன் மன்னிப்பு. நியூ டெஸ்டமன் மன்னிப்பு அது அல்ல. அது அது இருந்தார்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே. ஒரு சீஷர்கள் மோசேயின் சீஷர்கள், இன்னொன்று இயேசுவின் சீஷர்கள். மோசேயின் சீஷர்கள் பிரமாணத்தை பேசினார்கள், மோசேயின் சீஷர்கள் கடிந்து கொண்டார்கள், மோசேயின் சீஷர்கள் குறை சொன்னார்கள், மோசேயின் சீஷர்கள் வந்து தண்டனை கொடுத்தார்கள். ஆனால் இயேசுவின் சீஷர்களோ கைத்தட்டுவர்கள். ஆமென். பாருங்க, இந்த ரெண்டு சீஷர்கள் இருந்தார்கள் என்பதை பைபிள் தெளிவா சொல்லுது. எங்க சொல்லுது? யோவான்ல தானமா அந்த பிறவி குருடன் எங்க வருது? 9:28 வாசிங்க. 28, வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரெண்டு கான்ட்ரடிக்டான புக்கை ஒரே மாதிரி பைண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு உங்க கையில். ரெண்டு கருத்து வேறுபாடு உள்ள புத்தகத்தை ஒரே அட்டையில வச்சு அதை படிச்சுக்கிட்டு இருக்கவன் கிறிஸ்தவன் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஒன்று பழசு ஒன்று புதுசு. எபிரேயர் சொல்கிறான், எபிரேயர் ஆக்கியோன் சொல்கிறான், பழசு உருவழிந்து போக காலம் சமீபமாகிவிட்டதுன்றான். பழசை பேசுகிற இந்த ரிலீஜியஸ் ஸ்பிரிட்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் உருவழிய போகுது. இனிமேல் திரும்பி பார்க்குற இடமெல்லாம் தேவ அன்பு மட்டும்தான் இருக்க போகுது. ஆமேன், 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 ஆமேன். பாருங்கள், தேவன் நினைத்த இந்த பூமியில் செஞ்சுருவார் சார். இனி ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டுக்கெலாம் இடமே கிடையாது. லிசன், நோ லிசன். ஆமாம், இனிமே லிசன் டு த லவ் ஓன்லி. ஆமென். இப்போ நான் பேசுகிறேன். இன்றைக்கு வந்து பாருங்கள், இந்த வசனத்தை வாசிட்டு நம்ம போவோம். ஓகே. அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள். குருடனை கூப்பிட்டு நோண்டு நோண்டு நோண்டுறாய், உண்மைக்கே உனக்கு சுகம் இல்லாமல் இருந்தியா? நீ போய் போனவன் சாட்சி சொன்னிய சொல்லு. ஒரு குரூப் உட்காந்துட்டு எவன்லாம் இந்த வந்து வீடியோவில் வராயிலோ அவங்க பேரை கட்டி டக்குன்னு ஃபேஸ்புக்கில் போய் நேராக அவங்க நேம் அடித்து அந்த ஃபோட்டோவை பார்த்து க்ளீனாக நுழைஞ்சு என்ன வேணாலும் பண்ணிக்க, சப்போர்ட் பண்ணுறிய. அங்கே வராய் சார், எதுக்கு சிரிக்கிறீங்க? இடுக்கன் வருங்கால் கேட்டீங்களா? இது இடுக்கன் கிடையாது, இது வந்து எதிரி கிடையாது, உதிரி. என்ன சொல்லுவார்னா, இம்மிடியட்டு வந்து அவனை டார்கெட் பண்ணுறது. லாசர் செத்தவன் உயிரோடு எழுப்பினான், இல்லை லாசர் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. சொல்லு, எவ்வளோ கொடுத்தாரு? நாலு நாள் உள்ளுக்குள்ளே எப்படி மூச்சு விட்டுக்கிட்டு இருந்த சார் உயிரோட? ஏய், நீ உயிரோட எந்திரிக்கல, உனக்கு எவ்வளோ கொடுத்தாரு சொல்லு. ஸோ லாசரோ டார்கெட் பண்ணாங்க. இங்கே அடுத்து யார்? ஆ, குருடர். இந்த பிறவி குருடன் கண்ணு அவனை டார்கெட் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, சாட்சி சொன்னால டார்கெட் பண்ணால் உடனே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க பரிசெயர்கள்னு. நீங்கள் தான் பைபிளில் வர சாட்சின்னு புரிஞ்சுக்கணும், நாங்களாம் இயேசு சீசர்னு நீ புரிஞ்சுக்கணும். இயேசுக்கு நிழலாக இருக்கிறோம். இப்போ என்ன வச்சு டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க, இதை சொல்லு, அதை சொல்லு, அதை சொல்லு. நான் சொன்னேன் சார், எத்தனை தடவை சார் சொன்னேன். அவர் கூட சாட்சி ஒரு தடவை தான் கேட்டார், நீங்கள் 9 தடவை கேட்குறீங்க. என்ன சொன்னேன் நான் வாசிங்க, அதை சீக்கிரம். முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள். ஏற்கனவே சொன்னேன், நீ கேட்கல, மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? திரும்ப திரும்ப என்ன சார் கேக்குறீங்க? அடுத்து, அவருக்கு சீஷராக, நீங்கள் அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான். ஓ, உங்களுக்கு சீஷனான விருப்பமா இருக்கான்னு கேக்குறான். வாங்க சார், சர்ச் அட்ரஸ் நான் தரேன்றான். இப்பதான் உள்ளுக்குள்ள இருக்கிற பூனைக்குட்டி என்ன செய்யுது? வெளியே வருது. இப்பதான் வாயை திறந்து சொல்றாங்க. வா சொல்லுங்க. அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து அவனை திட்டி, நீ அவனுடைய சீஷன், நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர், நாங்கள் மோசேயின் சீஷர்கள்.
சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு. அப்படி வராங்க, நாங்கள் மோசேயின் சீஷர்கள். ஏ அப்பா, மரியாதையா பெட்டியை கொடுத்துருன்ற மாதிரி இல்லையா பேசுறீங்க? நாங்கள் மோசேயின் சீஷர்கள், தியாகிகள், தியாகத்தை பேசுகிறவர்கள். நாங்கள் நீதியை பேசுகிறவர்கள். நீ அவனுடைய சீஷன், அவன் மதுவான பிரியன், போஜன பிரியன். நாங்கள் தியாகசீலர்கள். இவன் மிரண்டுட்டான். உள்ளுக்குள்ள ரெண்டு பேர் இருக்கீங்களாடா. இதுல இருந்து என்ன தெரியுது? மோசேயின் சீஷர்கள் இருந்தார்கள், இயேசுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். மோசேயின் சீஷர்கள் பிரமாணங்களை பேசினார்கள், இயேசுவின் சீஷர்கள் அன்பை பேசினார்கள், கிருபையை பேசினார்கள், இரக்கத்தை பேசினார்கள், மன்னிப்பை பேசினார்கள். இவங்க கொடுத்தது மன்னிப்பு, மோசே கொடுத்தது மாப்பு. மாப்பு வேற. இல்லை சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் நான். மாப்புன்னு என்ன தெரியுமா? அடுத்து மாட்டுனா ரெண்டா வாங்கிடுவாடான்னு அர்த்தம். அதுதான் ஓல்டு டெஸ்டமன் மன்னிப்பு. நியூ டெஸ்டமன் மன்னிப்பு அது அல்ல. அது அது